हेलो फ्रेंड्स वेलकम बैक टू आसयुम दोसयुम இன்னைக்கு நம்ம சேனல்ல சுவையான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க சிக்கன் கிரேவியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இந்த சிக்கன் பிரியாணிக்கு மசாலா வறுக்க தேவையில்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்க தேவையில்லை வெங்காயம் கட் பண்ண தேவையில்லை ரொம்பவே சுலபமா நம்ம சிக்கன் பிரியாணி அதுவும் ஹோட்டல் ஸ்டைல்ல ப்ரிப்பேர் பண்ணலாம் வாங்க அது எப்படினு பார்த்தறலாம் ஃபர்ஸ்ட் குக்கர்ல எண்ணெய் சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்தாச்சுங்க நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற 1/2 கிலோ சிக்கனை சேர்த்துக்கறேன் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க ஒரு 2 to 3 minutes வணங்கி விட்டா போதும் என்னடா இது எடுத்த உடனே எண்ணெயில சிக்கன் சேர்த்துட்டா அப்படினு பாக்குறீங்களா நான் அப்பவே சொன்ன மாதிரி இது வந்து ரொம்ப சிம்பிளான பட் ரொம்பவும் டேஸ்டியான சிக்கன் பிரியாணி தான் நாம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம் ஒரு 2 minutes போல நல்லா வணங்கியாச்சு இப்போ நம்ம ராயபாஸ் சிக்கன் பிரியாணி பவுடரை நம்ம இதல சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு பாக்கெட் ஃபுல்லா சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த சிக்கன் பிரியாணிக்கு நீங்க தனியா எந்த ஒரு மசாலாவும் ஆட் பண்ண தேவையில்லை உப்பு தக்காளி எதுமே நீங்க இந்த சிக்கன் பிரியாணிக்கு ஆட் பண்ண தேவையில்லை இப்போ நம்ம சிக்கன் கூட அந்த மசாலா பவுடர் சேர்த்து நல்ல ஒரு 5 minutes போல நல்ல இந்த மாதிரி வணக்கி விட்டு வெச்சிரலாங்க நல்ல சிக்கன்ல வந்து அந்த மசாலா எல்லாம் இறங்கிடும் உங்களுக்கு வந்து சிக்கன் ரொம்பவே சூப்பரா டேஸ்டியா இருக்கும் सो ஒரு 5 minutes நல்லா இந்த மாதிரி வணக்கி விட்டு சிக்கனை கொஞ்சம் வேக விடுங்க ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டாச்சுங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு 2.5 டம்ளர் அளவு சீரக சம்பா அரிசியை ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு 5 டம்ளர் அளவு தண்ணி சேக்கணும் சோ நான் 5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கறேன் சேர்த்து நல்ல சிக்கன் கூட நல்ல கொதிக்க விடுறங்க இப்போ நம்ம ஊற வச்சு வச்சிருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டாச்சு இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டு 2 விசில் அளவு விட்டு நம்ம பிரியாணியை இறக்கிடலாம் பாருங்க 2 விசில் வந்தாச்சு ஸ்டீம் அடங்கியாச்சு நம்ம பிரியாணியை ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம் வாவ் சுவையான சிக்கன் பிரியாணி சூப்பரா ரெடி ஆயாச்சுங்க பாருங்க நல்ல உதிரி உதிரியா இருக்கு இப்போ நம்ம மல்லி இலையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல கலந்து விட்டுக்கலாங்க சூப்பரான ராயபாஸ் होटल स्टाइल चिकन बिरयानी ओनली 15 मिनट्स नाम प्रिपेर पनियाचे नाम इत वो गेस्ट वर्ग अभी नम टी बिरयानी से कुछ कंपा एं होटल वांगी अब केपा अंदर उ्रियाणी रोमे सूपर वीटल होटल स्टाइल बिरयानी अब सुलभमा 15 मिनट्स नामलू से रेसीपी நாம எப்பவும் செய்யற சிக்கன் பிரியாணிக்கும் ராயபாஸ் மசாலால செஞ்ச சிக்கன் பிரியாணிக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் சொல்லுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஆசியும் தோசியும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிக்கன் கிரேவி லிங்க் மறக்காம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஐகான்லயும் செக் பண்ணிக்கோங்க. Thank you.